Hello friends, welcome to Jora's Kitchen. Ellarum eppadi irukinga? So iniki vandha enga veetla guest varanga. Yaarna enoda husband oda thambiyum avanga family varanga. So 1 week stay pannuvaanga kandipa. On the way vandirukanga. Flight konja delay aayidichu. Na vandha lunch la prepare panni ready a ukandirken avangalukaga. Lunch vandu ella ready a irukku. Sheekh kebab mattum innum fry pannum. So andha recipe na iniki indha vlog la attach panniduven. Vandhone engume po mudiyadhu. So konja rest eduthittu maybe evening ku mela polam appdin plan irukku. Tiredness porthu dhaan ellame irukku. Ena kutti paya irukan. So paakalam. Suppose naanga pora mari indadhuna kandipa 20 hours போவோம் அப்புறம் மெட்ரிக்கா டவர் போகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே போனால் நான் வீடியோஸ் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷீக் கபாப், மட்டன் ஷீக் கபாப் பண்ண போகிறேன். ஸோ அதோட உங்களுக்கு அதை காமிச்சலான்னு நினச்சேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் எல்லாமே. ஜஸ்ட்டு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மின்ஸ்ட் மண்டன், அதாவது கொத்துக்கறி, இல்லைனாக்கா கைமா, இதில் எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஸோ அதை நல்லா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு விசிலில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க, உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுனாக்கா சூப்பர், நல்லா அது வரும். ஸோ இதுமாதிரி அடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து உப்பு, இதில் என்ன இருக்குது, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் தான், கொத்தமல்லி தலை ஒரு கையளவு போட்டுக்கோங்க. நிறையா போடணும், என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் இவ்வளோ தான் போடுறேன். 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது வந்து கடலை மாவு. இப்போது வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மின்ஸ் மண்டல் போட்டு பிசைய போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்குது, ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரியல, யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 1 பை 1 போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பச்சை மிளகா, கொத்தமல்லி, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசால், அப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம். ஆக்சுவலி போல் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, நான் வேறு மாற்றிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வேறு போலில் மாற்றிட்டேன், பெருசாக எடுக்க விட்டுட்டேன். சரி, இது வந்து நல்லா கையில் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் அந்த மசாலா படணும், ஒரு இடத்துல நிறையாவோ ஒரு இடத்துல கம்மியாகவோ இருக்கக்கூடாது. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்படி கையில் எடுத்து உருட்டுற அளவுக்கு நல்லா எனக்கு பிடிக்க வருது. ஸோ எனக்கு இப்போ கடலை மாவு தேவைப்படாது. பட் நான் கொஞ்சமாக ஒரு ஏன்னா இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் நேரம் ஆக ஈர விடும், தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ரொம்ப போட்டுற வேணாம், கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது அந்த வெங்காயத்தோட மாய்ஸ்சரை இதை ஹோல்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி நான் சொன்னாலும் இல்லை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐ மீன் ரொம்ப வாட்டரியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அந்த மாதிரினாக்கா இது கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்ல ஒரு பால் மாதிரி நம்ம வந்து ஊட்டி கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு 30 நிமிஷம் டு 1 hour ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா என்ன சொல்கிறது நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஸ்கியூவர்ஸில் போட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஷீக் கபாப் பண்ணுறதுக்கு ஸ்கியூவர்ஸ் வேணும். இந்த மாதிரி வெளியிலேயே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இப்போ கிடைக்கும். இந்த மாதிரி உடன் ஸ்கியூவர் தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், 30 நிமிஷம் கோல்டு வாட்டரில் போட்டு ஊற வச்சுருங்க. இது ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் ஷீக் கபாப் பண்ணதுக்கப்புறமா, அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டெப்பை ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஸோ நான் ஊற போட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 hour ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு, இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கையில் நல்லா ஆயில் தடவிக்கோங்க, தடவிட்டு ஒரு பெரிய பவுல் மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க.
இந்த ஸ்டிக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ அது உள்ளே வந்து இந்த மாதிரி இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மெதுவாக பண்ணணும். இது நல்லா ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ஷேப் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஸோ நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த மின்ஸ் மட்டன் இருக்குல்ல, இது வேக வைக்காமல் அப்படியே தான் கிரைண்ட் பண்ணி போடுவாங்க விஷ்லா ஷீக் கபாப்க்கு. நம்ம வந்து இப்போ அடுப்புலேயே வந்து இது பண்ண போகிறோம். கிரில் பேன் இல்லைக்கா அவனில் தான் இது விஷ்லா செய்வாங்க. நம்ம வந்து இப்போ அடுப்பில் பண்ணுறதுனால வேக வச்சு பண்ணுறோம். ஏன்னா கறி வந்து நம்ம அப்படியே ஓப்பன் ஃபயரில் பண்ணோன்னா அவ்வளோதான், நாளைக்கு தான் கறி ரெடி ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வேக வச்சுடுங்க. அதுக்காக தான் அந்த ஸ்டெப் பண்ணேன். அதே மாதிரி இந்த 30 நிமிஷம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போ ஈஸியாக அடுப்பில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஷீக் கபாப்ஸ் வந்து எல்லாமே ரோல் பண்ணி ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து 10 கிடச்சிருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக பிடிச்சிட்டேன், அதனால் 10 வந்திருக்கு, இல்லைனா 12 வந்திருக்கும். இது வந்து உடனே இமீடியட்டாக பொடிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைப்போம், அதுக்கப்புறம் தான் பொடிக்கணும். ஓகே, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ 15 மினிட்ஸ் ஆச்சு. கிபாபை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இங்கே ஒரு கிரில் பேன் வச்சு ஆயில் போட்டிருக்கேன். லேசாக சூடாக இருக்குது. நம்ம கிபாப் இந்த மாதிரி ஸ்கியூவரில் வச்சோம் இல்லையா, அதை மெதுவாக அப்படி கை விட்டு மெதுவாக எடுத்துருங்க. ரொம்ப அவஸ்டப்பட்டு எடுக்காதீங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம மட்டன் குக் ஆகி தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஆக்சுவலி வந்து அவனில் வைப்பாங்க, கிரில் மெயினாக கிரில் அந்த ஓப்பன் கிரில் இருக்குல்ல அதில் தான் வைப்பாங்க. அதுதான் சூப்பராக இருக்கும் அதுக்கு டேஸ்ட்டு. நீங்கள் நான் இன்னொரு சொன்ன மறந்துட்டேன், நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் போடும்போது கூட லெமன் கூட சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி போடலாம். கேர்ஃபுல்லாக பண்ணணும், எல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூப்பராக ஒரு ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து 5 போட்டேன். 5 வந்து எனக்கு 3 நல்லா வந்திருக்கு. இது வந்து 2 நான் எடுக்கும் போது உடஞ்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று போட்டேன்னு சொன்னேன்ல, அது எடுக்கவே முடியலங்க, இப்படி ஒட்டி ஒட்டி இதுவாகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. உங்கள்கிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் வந்து மீன் பொடிக்கிற கடாய் இருக்குல்ல, கடாய் இல்லை, ஐ மீன் ஃப்ளாட்டாக இருக்கிற பேன், கல்லில் பொரிச்சிருங்க. ஸோ நான் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மட்டனில் மட்டும் இல்லை, நீங்கள் சிக்கனில் பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ட்டிக்கெலாம் நல்லா ஏத்த ஒரு ரெசிபி. இதா நீ சொல்லு. ஹலோ ரஃபான், ரஃபான் எப்படியா? நம்ம ஹீரோ இவர் தான், கிட்ட வந்து சொல்லு. ஆமா ரஃபான், இங்க வா, ஒரு ஹாய் சொல்லிடு. தேங்க்யூ. எங்க ரம்சி, ரம்சி ஹாய் சொல்லிடு. எல்லாரும் எங்க ரெடி ஆயிட்டீங்க? திட்டி வாங்க சாமா, நீ சொல்லுறதா? ஸ்மா உங்களோட ஒரு பண்ணி
பண்ணுவேன்.